வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் லெசன் கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் அண்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அது லெசனில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியும் அசஸ்மெண்ட்டுக்கும் ஆன்சர் பார்ப்போம். அதுக்குள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ மறக்காமல் நான் அவங்களுக்குலாம் கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தலாம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து அயனிசேஷன் எனர்ஜி யூஸ் பண்ணி பிஇ போரானையும் பெர்லியமும் போரானையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. வாங்கினு அதை ஆன்சர் பார்க்கலாம். அது அயனிசேஷன் எனர்ஜி வச்சு, அயனிசேஷன் எனர்ஜி வச்சு பிஇயும் போரானையும் பெர்லியமும் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பிஇ தான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கம்மியாக இருக்குது, பெரலியமுக்கு அப்புறம் தான் போரான், அதனால் போரானுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லித்தியம் பெரலியம் அதனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. அதனால் பிஇ வந்து லெஸ் தென் பி வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் பி. அப்போ எது பெருசுன்னா போரான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி அயன்சஸ்டன் எனர்ஜியில் சொல்கிறோம். பிஇ ஹேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி டியூ டு த கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல்ஸ். ஓ, அயனிசேஷன் எனர்ஜி, சாரி ஃப்ரெண்ட்ஸ், அயனிசேஷன் எனர்ஜினா என்ன சொல்கிறது, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக்கில் எது இருக்குது. இப்போ போரானுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணால் தான் அது வந்து ஸ்டேபிள் ஆகும். ஆனால் பெரலியமுக்கு அப்படி இல்லை, ஆல்ரெடி ஸ்டேபிள் தான் இருக்குது. அதனால் அதுக்கு வந்து இதுதான் வந்து அயனிசேஷன் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பெரலியம் வந்து ஸ்டேபிளாகிறதுனால போரானுக்கு வந்து ரொம்ப அயனிசேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை. ஏன்னா போரான் கம்பேர் பண்ணும்போது பெரலியமுக்கு அயனிசேஷன் எனர்ஜி தேவையில்லை, ஏன்னா அது கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிடுச்சு, அது மட்டும் ரிமூவ் பண்ண தேவையில்லை எலக்ட்ரானு. அதனால் நம்ம வந்து பெரலியம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபில்ட் ஆர்பிட்டல் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அதனால் பிஇ வந்து லெஸ் கிரேட்டர் தேன் பிஇ இஸ் லெஸ் போரான், பெரலியம் தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்கிறோம் போரானோட. இப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 2p3 இருக்குது. மொத்தம் பி ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகணும், அதில் 3 ஃபில் ஆகிடுச்சு, ஆஃப் ஃபில்ட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ஓவில் பார்த்தீங்கன்னா 2p1 தான் இருக்குது, 2pz1 தான் இருக்குது. அந்த ஒன்னை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றை ரிமூவ் பண்ணாலும் இங்கேயும் 1 தான் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பண்ண முடியாததுனால நைட்ரஜனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஆஃப் ஃபீல்டு ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால என் தான் வந்து இதில் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அயனிசேஷன் எனர்ஜினாலே ஒரு எலக்ட்ரானை அதோட அதிலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் அயனிசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் அஃபினிட்டி வச்சு கம்பேர் பண்ணி எஃப்க்கும் ஃப்ளோரினுக்கும் குளோரினுக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்பேர் பண்ணும், அப்புறம் நோபல் கேஸ்க்கு எலக்ட்ரான் அஃபினிட்டியை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு என்னென்னா, ஒரு எலக்ட்ரான் பத்தலை அது வேறு ஒருத்தருந்து வாங்கிறதுக்காக சம் எனர்ஜி தன்னோட எனர்ஜிலாம் கொடுக்குது. என்னோடய எனர்ஜியை கொடுத்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிறதுக்கு தான் நம்ம வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்கிறோம், எலக்ட்ரானை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அதுக்கு ஆன்சர் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரினும் குளோரின் கம்பேர் பண்ணும்போது அயனிசேஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, குளோரின் தான் அதிகமாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது அயன்ஸ் இல்லாமல் கம்பேர் பண்ணும்போது குளோரின் தான் அதிகமாக இருக்குது ஃப்ளோரினோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அயானை வச்சு கம்பேர் பண்ணும்போது, குளோரைடு அயானோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளோரைடு அயனுக்கு தான் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி பர் யூனிட் வால்யூம் அதெல்லாம் தவிர எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக எழுதிக்கோங்க. ஆனால் அயான் கம்பேர் பண்ணாலும், அயான் கம்பேர் பண்ணும்போது மோராக தான். நம்ம என்ன கேட்டிருக்காங்க, அயான் கேட்கல, நமக்கு வந்து எலக்ட்ரானே கேட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக அந்த எலமெண்ட்டே கேட்டாங்க, எது அதிகமாக இருக்குது, ஃப்ளோரினா குளோரின். அப்போ நீங்கள் என்ன அதுனா, ஃபஸ்ட் லைனில் படித்தது தான் குளோரின் தான் கிரேட்டர் தென், அதாவது என்ன அதுனா பார்த்தீங்கன்னா குளோரின் தான் கிரேட்டர் தென் ஃப்ளோரின் அப்படின்னு எழுதிடுங்க, வேற முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அதோட கம்பெனின்னு பார்க்கலாம். நோபல் கேஸ், நோபல் கேஸ்னாலே 18th எலமெண்ட், நோபல் கேஸ்னாலே 18th குரூப்பு. அதனால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணும்னா, நோபல் கேஸ் வந்து எந்த ஒரு எலமெண்ட்டையும் ரிமூவும் பண்ணாத ஆடும் பண்ணாது, அதனால் அதுக்கு எந்த ஒன்று வச்சு தேவையும் இல்லை, அது வந்து எந்த நெஞ்சு கொடுக்கவும் தேவையில்லை, வாங்கவும் தேவையில்லை, கொடுக்கவும் தேவையில்லை, எந்த எலக்ட்ரானும் தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேபிளாக தான் இருக்கும், 18th குரூப் எலமெண்ட்ஸ் ஆல் எலமெண்ட்ஸாக ஸ்டேபிள், அதுதான் குரூப் எலமெண்ட் சொல்கிறேன். இங்கே வந்து இன்னொரு 18 போகிறதுக்காக இங்கே முன்னாடி எக்ஸ் போட்டுக்கோங்க, பெண்டிங் மிஸ்டேக், நான் எழுதின மிஸ்டேக்கு, 18 போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. 18th எலமெண்ட்ஸ் குரூப் 18 எலமெண்ட்ஸ் நோபல் கேஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி நியர் ஜீரோ,
ஏன்னா வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து எப்போவுமே தேவையே இல்லை அதுக்கு. ஏன்னா தேவையில்லை, இது அயனைசேஷன் தேவையில்லை, எலக்ட்ரான் அஃபினிட்டி தேவையில்லை. அதனால் இது என்ன சொல்கிறீங்கன்னா, கம்ப்ளீட் ஃபீல்டு ஆபிட்டால்ஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜீரோன்னு போட்டுருங்க, வேலை முடிஞ்சது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போய் ஆன்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அசஸ்மெண்ட் பார்க்கலாம். அசஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின் எது ஹையஸ்ட்டு ஃபஸ்ட்டு அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு கேட்குறாங்க. இதில் வந்து நைட்ரஜன் தான் அதிகம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் எலமெண்ட் ஹேஸ் அ மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி? எலக்ட்ரான் அஃபினிட்டி எதுக்கு பார்த்தோம்? சிஎல் பார்த்தோமா, குளோரின் பார்த்தோமா? குளோரின் தான் அதிகமாக, அப்போ குளோரின் தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் டயக்னல் ரிலேஷன்ஷிப்? டயக்னல் ரிலேஷன்ஷிப் என்னது? வாங்க ஆன்சர் பார்க்கலாம். டயக்னல் ரிலேஷன்ஷிப்னால் ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், பீரியடிக் சிஸ்டத்தில் ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம். இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ் போடும்போது அது வந்து டயக்னலாக ரிலேஷன் மூவிங் ஆகும்போது அந்த லைன் வந்து செகண்ட் பீரியடுக்கும் தேர்ட் பீரியடுக்கும் இருக்கிற இந்த செகண்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாம் சிமிலராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டயக்னல் ரிலேஷன்ஷிப். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முடிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். இது ரெண்டுக்கு வர எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்க. வாங்க ஆன்சர் போய் பார்க்கலாம். லாந்தனைட்ஸும் ஆக்டினைட்ஸும் ஒரு வந்து பீரியாடிக் எலமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட் தான். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 4F1, 4F5D, 6S இருக்கு, 6S2 இருக்கா, 6S2, அப்புறம் 4D 0 to 1, 4F1 to 14. இதில் வந்து 5F 0 to 14, இது 6D 0 to 14. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், என்ன வரும்னா இந்த இடத்துல 7S2 போட்டுக்கோங்க மேலே, அது வந்து இந்த ஜீரோக்கு பக்கத்தில் வரும். 6D அப்புறம் 7S2 போட்டுக்கோங்க. அதுதான் டைப் பண்ண மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எழுத போகிறோம். எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிக்கும் ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன் டிஃப்ரென்ஷியேஷன். வாங்க அதுக்கு நான் ஆன்சர் பார்க்கலாம். எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு என்னது நான் சொன்ன பார்த்தீங்களா, எலக்ட்ரான் அஃபினிட்டின்னா ஒரு எலக்ட்ரான் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை எலக்ட்ரானை வேறு இடத்துல யார்ட்டு வந்து வாங்குறதா எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதுதான் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு என்னதுன்னா ஒரு மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், என்னோட எலக்ட்ரானும் அவனோட எலக்ட்ரானும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணால் தான் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறது தான் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். இதோட யூனிட் வந்து கேஜி மோல் மோல் இன்வர்ஸ். அப்புறம் இதுக்காக நோ யூனிட், இது நோ யூனிட் கிடையாது. இது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம்னா பீரியட் இன்க்ரீஸ் ஆகும், குரூப் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும், குரூப் டிக்ரீஸ் ஆகிடும். என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் நான் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்கள் டட்டா, பை பாய்.